சென்னை எண்ணூர் சத்தியமூர்த்தி நகர் ஆறாவது தெருவை சேர்ந்தவர்தான் பால்ராஜ். இவர் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த புகார் மனுவில் என்னுடைய தம்பிதான் சரத்குமார், வயது 27. இவர் மீஞ்சூர் பஜாரில் உள்ள கறிக்கடையில் கூலி வேலை செய்து வந்தான். எனது தம்பி மஞ்சுளா என்ற பெண்ணை காதல் திருமணமும் செய்தான். இவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மஞ்சுளா தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு அவரது தாய் வீடான மீஞ்சூர் காலனிக்கு சென்று விட்டார். எனது தம்பி மீஞ்சூர் பாரதி நகரில் வாடகைக்கு வீட்டில் தங்கி வந்தான். கடந்த 6/5/2020 மாலை சுமார் 6 மணி அளவில் எனது தம்பி எனக்கு போன் செய்து என்னை சாப்பிட்டீர்களா என்று விசாரித்தான். 7/5/2020 அன்று காலை நான் என் தம்பிக்கு போன் செய்தும் அவன் போனை எடுக்கவில்லை. அதனால் என் தம்பி வேலை பார்த்த கறிக்கடையின் ஓனருக்கு போன் செய்து தகவலை தெரிவித்தேன். தம்பியின் ஓனரோ வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உள்பக்கமாக பூட்டு போடப்பட்டிருந்தது. பின்னர் நான் அங்கு சென்று பார்த்தபோது மின் விசிறியில் துப்பட்டாவால் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான் என்னுடைய தம்பி. இதையடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்று என் தம்பியின் சடலத்தை இறக்கி அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். அங்கு சரத்குமார் இறந்துவிட்டதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். என் தம்பியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு பிறகு அடக்கம் செய்ய வேண்டியுள்ளதால் சடலத்தை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டரான முரளி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில்தான் சரத்குமார் இறப்பதற்கு முன்பு தன்னுடைய செல்போனில் மரண வாக்கு மூலமாக 4 வீடியோக்களையும் பதிவு செய்து வைத்தது தெரியவந்தது. அந்த வீடியோவில் என் பெயர்தான் குட்டி என்கிற சரத்குமார், சொந்த ஊர் எர்ணாவூர், நான் மீஞ்சூரில் லவ் மேரேஜ் பண்ணி 8 ஆண்டுகள் ஆகிறது. வறுமையின் காரணமாக முன்னாள் கவுன்சிலர் ஒருவரிடம் கடன் வாங்கியும் இருந்தேன். அவர் என் மனைவியிடம் அடிக்கடி போனிலும் பேசி வந்துள்ளார். அதன் பிறகு முன்னாள் கவுன்சிலர் எனக்கு பல வகையில் டார்ச்சரும் கொடுத்தார் என்பதோடு அந்த முதல் வீடியோ முடிவடைகிறது. 2வது வீடியோவில் முழுக்க முழுக்க என்னுடைய சாவுக்கு முன்னாள் கவுன்சிலரும் அவரின் குடும்பத்தாரும்தான் காரணம் என்பதோடு முடிவடைகிறது. 3வது வீடியோவில்தான் முன்னாள் கவுன்சிலரை நீங்கள் எங்கும் தேட வேண்டாம், அவரின் செல்போன் நம்பரை சொல்கிறேன் என்று சரத்குமார் கூறுகிறார். 4வது வீடியோவில் சரத்குமார் அதிர்ச்சி தகவல் ஒன்றை குறிப்பிடுகிறார். அதில் கூறியிருப்பது என்னவென்றால், கணவன் மனைவி என 2 பேரும் சேர்ந்து போய்தான் ஃபைனான்ஸ் வாங்க முடியும். புருஷன் பணத்தை கட்டவில்லை என்றால் மனைவி கட்ட வேண்டும் என்பதுதான் முன்னாள் கவுன்சிலரின் ரூல்ஸ். மேலும் ஃபைனான்ஸ் வாங்க வேண்டும் என்றால் செல்போன் நம்பரை கொடுக்க வேண்டும், மனைவியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டும். நான் கடன் வாங்கும் போது என்னிடம் செல்போன் கிடையாது, வீட்டில் மட்டும்தான் செல்போனும் இருந்தது. அந்த நம்பரை கொடுத்துவிட்டு கடன் வாங்கி வந்தோம். நான் காலையில் வேலைக்கு சென்றால் 2:00 தான் வருவேன். இந்த சமயத்தில் அந்த செல்போனில் என் மனைவியிடம் முன்னாள் கவுன்சிலர் பேசி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னை மாமா என்று அழைத்தால்தான் எனக்கு கடன் கொடுப்பதாக முன்னாள் கவுன்சிலரும் கூறியுள்ளார். வேறு வழி இல்லாமல் எனது மனைவியும் மாமா என்றும் கூறியிருக்கிறார். இப்படியே பேசி பேசி என் மனைவியை என்னை விட்டு பிரித்தும் விட்டார். சரத்குமாரின் வீடியோ அடிப்படையில் மீஞ்சூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்கொலை செய்த இறுதி அஞ்சலிக்கு பிறகு சரத்குமாரின் வீடியோ பதிவை கேட்டு அவரின் குடும்பத்தினர் அதிர்ச்சியை அடைந்துள்ளனர். சரத்குமாரின் மனைவி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் ஆகியோரிடம் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீஞ்சூர் போலீசார் தெரிவித்துள்ளனர்.